அம்மா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, இருங்க சூடு ஆர்லிக்ஸ் கொண்டாறேன். அம்மா நல்ல டாக்டரா பார்க்க கூடாதாம்மா? இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியலம்மா. என்னப்பா பண்றது, நானும் பார்க்காத டாக்டரே இல்லை. சத்தி, எனக்கு இந்த வேதனையில இருந்து விமோசனம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லப்பா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா இந்தாங்க. வாணி மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என் நேரம் எங்கது என்ன இருக்குமோ? உண்மைதாம்மா, சொந்த பந்தமா இருந்திருந்தா கூட உங்களை இந்த அளவுக்கு கவனிச்சுக்குவாங்களாங்கிறது சந்தேகம்தான். அந்த வகையில நாம கொடுத்து வச்சவங்க. ரெண்டு கிலோ சொல்லிட்டு இருங்க. என்ன மாதிரி ஆச்சரியமா இருக்கு, முந்திரி பருப்பு வாங்க மாட்டேன், இப்ப ரெண்டு கிலோ முந்திரி பருப்புக்கு ஆர்டர் பண்றீங்க? அடே, உங்க அம்மா ரெண்டு கிலோ முந்திரி பருப்புக்கு ஆர்டர் பண்றான்னா அரை கிலோ வெள்ளி எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். சும்மா இருக்க மாட்டீங்க? சரி, நீ போய் பிறந்தநாள் கேக் ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு வா. டோன்ட் வரி, பெரிய கேக் ஆர்டர் பண்ணிடுறேன், போதுமா? பெருசா ஒண்ணு வேண்டாம், சின்னதா இருக்கட்டும். ஆமாண்டா, நம்ம குடுக்கறது சிறுசா இருக்கணும், வாங்குறது பெருசா இருக்கட்டும். அதான் உங்க அம்மா பாலிசி. ஃப்ரெண்ட்ஸ் வேணா ஒண்ணு வேணாம், நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணி உன் பிறந்தநாள் கொண்டாடுறதே நம்ம சத்தியின் தம்பிக்கு விருந்து வைக்கிறதுக்கு தான். ஒரு ஆள் சாப்பிடுவா, இவ்வளவு செலவு பயம் போடுங்க. கீதா கண்ணு, நீயே போய் சத்தியின் தம்பிய பிறந்தநாள் விழாவுக்கு அவசியம் வரும்னு கூப்பிட்டு வந்துரு. சரிம்மா. கீதா, கீதா போகும்போது டாக்ஸில போ, அப்பதான் சத்தியன் தம்பி உன கார்ல திருப்பி கொண்டாந்து விடும். கார்ல வரும்போது ஆசை நாலு வாரத்தை பேசிக்கலாம்ல. போமா, பொண்ணுகிட்ட எது பேசுறதுன்னே தெரியறதில்ல, வியவஸ்தே இல்லாத ஒரு அம்மா. கரெக்டா சொன்ன. வாணி, வாணி. என்னம்மா? இந்தா உனக்குதான் பிடிச்சிருக்கா. எனக்கு எதுக்குமா பட்டு புடவை, நூல் புடவையே போதும். அந்த புடவையே கொடுப்பா வாணி, எடுத்துக்க. அம்மாவுக்கு சிகரெட்னா அம்மா மாதிரியே நூல் புடவை கட்டிக்கணும்னு கண்டிஷனா என்ன? கரெக்டா சொன்னேன், நீ சொல்லுப்பா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கும், அதுவும் இல்லாம இந்த கலர் வாணிக்கு ரொம்ப மேட்சா இருக்கும். பாத்தியா, நான் சொன்னேன்னா இல்லையா? பேசாம கட்டிக்கும். பியூட்டிஃபுல் செலக்ஷன். எனக்கு இல்லையா? உனக்கு இல்லாத புடவையா? எடுத்துக்க. ஏன்பா இந்த டிசைன்ல இன்னொரு புடவை இருக்கா? ஏய் சத்தி, நான் சும்மா ஜோக்காக சொன்னேன். அப்படியா? அம்மா எங்க வந்த? நாளைக்கு என் பர்த்டே. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பா வரணும். ஓகே அம்மா, நீங்களும் வரணும். நான் எப்படிமா வர முடியும்? ஹாய், நான் கண்டிப்பா வரேன். ஓகே வரேம்மா. அம்மா கீதாவுக்கு ஏதா பிரசன்ட் பண்ணணும், இதுல நல்ல டிசைனா செலக்ட் பண்ணி வைங்க. அம்மா அந்த பொண்ணு ஆசைப்படுதே, இந்த புடவையை கொடுத்துடலாமா? அது உனக்குன்னு செலக்ட் பண்ண. எனக்கு இப்ப என்ன அவசரம்? சரி உன் இஷ்டம். நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? நவராத்திரி ஆரம்பமாகுது, பாணி இருக்காளே, இந்த வருஷம் நம்ம வீட்லயும் கொலு வைக்கலான்னு பாக்குறேன். கொலுவா? அப்ப நம்ம வீட்டுல பாட்டு உண்டு. ஆமா, அணில் கடிச்ச கனி பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்காங்களே. அதுல பெரிய தத்துவமே அடங்கிருக்குடா. எச்சல் கனியே ஸ்ரீ ராமபிரான் அத ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துக்கிட்டாருடா. நான் அதை சொல்லலம்மா, மிஸ்டர் கல்யாண ராம இருக்கும் போது காட்டுல தெரிஞ்ச ராமனை பாத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்றேன். பாணி, ஏன் என்ன பார்த்து மிரள்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தோட்டத்துக்கே ஒரு கலை வந்திருக்கு தெரியுமா? எங்க கூட பாக்குற நில்லு. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ தான் என்ன பார்த்து பயந்து ஓடுற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்.
ஐ மீன் உன்னுடைய அடக்கம் உன்னுடைய சின்சியாரிட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த வீட்லயே இருக்கணும்னு எங்க அம்மா விரும்புற மாதிரி நானும் விரும்புறேன். இன்னசன் கேள் பாணி இல்லை ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? அது வந்து 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 வந்துதான் நிக்கிற, நீ தான் பேசவே மாட்டேங்கிற. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயமா இருக்கு, பாசமே வரலையா? உண்மையா பேசிக்கிற விஷயம் உண்மையா கேக்குற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் யாருன்னு? நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நம்ம விஷயத்தை நேரம் வரும்போது அம்மா கிட்ட ஓபன் பண்றேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கோலம் போடு, கோலம் போடு. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்க வாழ்த்து பலிக்கிற நாள் நெருங்கு. அவ கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிச்சிடுறேன். யாருக்குமா கல்யாணம்? வாணிக்குதான். வாணிக்கா? ஏதோ உதவிக்கு இருக்கட்டும்னு அழைச்சிட்டு வந்தீங்க, இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களே? ஆமா, வாணி நம்ம சொந்தமா. இப்படித்தான் வச்சுக்கே. ஓஹோ, நாகப்பட்டினத்துல சதாசிவ மாமா. அவருடைய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டு குழந்தைங்களே இருக்கு. அப்போ நாகர்கோயில் முத்துமாமா வகைறாவா? இல்லடா, கோவில்பட்டில உங்க சித்தப்பா இருக்காரு. இல்ல சித்தப்பா புண்ணா யாருவா? உங்க சித்தப்பாவோட மச்சன் இருக்காரே, அவருடைய சம்பந்திக்கு ஒரு அக்கா இருக்கா? இல்ல அந்த அக்காவுக்கு ஒண்ணு விட்ட தம்பி. ஐயோ, எனக்கு என்னமா உறவு? ஒரு விதத்துல உனக்கும் முறைதான். நான் அது கேட்கல. நீ அது கேட்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அநாத பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல வச்சுக்கிறது? கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா எனக்கு நிம்மதி. அதனாலதான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். வாணி உங்க ஏற்பாட்டுக்கு ஒத்துக்க மாட்டா. அவ மனசுல இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல பேசுற. அதனாலதான் சொல்றேன். என்ன வாணி உங்களுக்கு தான் மருமகளா வரணும். சத்தி, வாணிய பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டத விட தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவசரப்பட்டு முடிவு செஞ்சுட்டு பின்னால அவளை கண்ணீரோட விட்டு. இல்லம்மா, மலரோட மனம்தான் முக்கியமே தவிர மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியம் இல்லை. வாணிதான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க விருப்பம். ஹலோ கீதாவா? ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? அம்மா, நான் சக்தி பேசுறேன். தம்பியா? கீதா, கீதா! என்னமா? என்ன அவர்ரி அவர்ரி சின்னமா அவர்ரி அவர்ரின்னு அவர்ரி அண்ணா ஆபீஸ் முதலாளி. ஓ சத்தியா, பேர் சொல்றது தானே? வரப்போற மாப்பிள பேர சொல்லுவாங்களா? பேசுடி பேசு. ஹாய் சத்தி. இப்ப நான் உனக்கு ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் சொல்ல போறேன். சர்ப்ரைஸ் நியூஸா? சொல்லு. போன்ல சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, நேர்ல சொன்னாதா இனிக்கும். நேர்ல தான் சொல்லுவியா? பிரியா தானே இருக்க? நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். ஆபீஸ்க்கு வரணுமா? கம் சூன் ஐ சே கம். ஓகே, சரி வரேன். தம்பி தனியா பேசணுங்கதா? போமா, பெத்த விட்டு பெரிய வர்க்கம். பாருடி, நல்ல சமயம் கிடைச்சிருக்குது, நழுவ விட்டுறாதே. போமா, உனக்கு வேற வேலை சொல்ல கேட்டுட்டு போடி. தம்பி நெருங்கி வந்து சீடு வச்சுக்கோ, முகூர்த்த தேதிய முடிவு பண்ணிட்டு வந்துரு. அந்த இனிக்கும் செய்தி என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஹாய் கீது.
நீ எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல இங்க வந்த? நானா வந்தேன். நீ சொல்ல போற சர்ப்ரைஸ் நியூஸ் என்ன இழுத்துட்டு வந்தது. Is it? Come on, let's make a move. Okay. ஜோடியை எப்படி செட்டப் பண்ணி அமைச்சிருக்க? இப்பதான் உங்க பிளானே எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அப்புறம் நான் சொல்ல போற ஆச்சரியமான செய்தி என்னன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா? வயநாள் பிரம்மச்சாரி வாழ்க்கை உனக்கு அழுத்து போச்சு. குடும்பத்த நாளான முடிவு பண்ணிட்டேன். உன் கூட மாட உழவரத்துக்கு ஏத்தவளா, உங்க அம்மா மனசெறிஞ்சு நடக்கிறவளா, ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு கனவு கண்டிருப்பேன். வர்ற பொண்ணு வசதியா எல்லாத்தையும் பரவாயில்ல, வாழக்கூடிய வழிமுறைகளை படிச்சவளா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அங்கே இங்கே தேடுவானே, அவதான் நம்ம மனசு கெட்டின தூரத்துல இருக்கிறாளேன்னு முடிவு பண்ணிருப்பேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உன் கீதா தான். கீதா என்ன சத்தி? எல்லாத்தையும் கரெக்டா சொன்னேன், வேற மட்டும் தப்பா சொல்லிட்டியே. உன் மனசுல வேற யாரும் இருக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எண்ணத்தோட நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட பழகினதே இல்லை கீதா. நீ என்கிட்ட தப்பா பழகினேன்னு தவறையும் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் சத்தி. சரளமா பழகிட்டு இருக்கியே, உன் நெஞ்சில சாஸ்வதமா இடம் பிடிச்சிடலான்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். கள்ளம் இல்லாம என் கை பிடிச்சு பேசுவியே, காலம் பூராவும் உன் கை பிடிச்சவளா இருந்துடலான்னு கனவு கண்டேன் சத்தி. ஐம் சாரி கீதா. நீ இப்படி ஒரு ஊம கனவு கண்டுகிட்டு இருப்பேனே, நான் நினைச்சு பார்க்கவே இல்லை தெரியுமா? ஜஸ்ட் ஃபர்கெட் இட். கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஆமா, நீ புள்ளி போட்ட பொண்ணு யாரு? கமான் கமான் சத்தி, அவுட் வித் த ட்ரூத். யார் அது? எங்க அம்மா அவங்க துணைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு, வாணி. சத்தி, உன் சாய்ஸ் ரொம்ப கரெக்ட். அவ அழகா இருக்கா, அடக்கமாவும் இருக்கா, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன, அழைப்பு இதழ் அனுப்ப வேண்டியதுதானே? ஓகே. மாப்பிள கல்யாண விஷயத்தை பத்தி பேசதான கூப்பிட்டு. அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிடுச்சா? அப்பாடி, பெட்டி சாவி என் கைக்கு வந்த மாதிரி. ஆமா, கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாரு. வர முகூர்த்தத்துல? வர முகூர்த்தத்திலயா? அப்ப மாப்பிள்ள சூடாதான் இருக்கிறாரு, நாம தான் புரிஞ்சுக்கல. இரு இரு வரேன். போட்டாங்க 60 நாளைக்கு அமிர்த யோகம். மாப்பிள்ள நல்ல முகூர்த்தம் தான் முடிவு பண்ணிருக்காரு. ஏமா, கல்யாணத்தை அவங்ககிட்ட தானே வச்சுக்கிறாங்க. ஆமா, செலவெல்லாம் அவங்களுக்கு தானே. ஆமா, அதிர்ஷ்டம் இப்படி இருக்கணும். என் மகன் ரொம்ப குடுத்து வச்சவா. குடுத்து வச்சவனா? இல்லம்மா. வாணி, என்னடி சொல்ற? சத்தி கல்யாணம் பண்ணிக்க போறது வாணியாண்டா. கல்யாணத்துக்கு தேதியும் இடத்தையும் தான் நம்ம முடிவு பண்ணலாம். யாருக்கு யாருன்னு அவன் தாண்டி முடிவு பண்ணணும். சொல்லல கையா, எனக்கு இப்படி ஒரு கொடுப்புன? ஏம்மா, இந்த ஏற்பாட்டுல ஒரு கஷ்டம் இல்லையா? இல்லம்மா. என்னம்மா இது? சத்தியனே சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீ அம்மா வேண்டாங்கிற, உள்ளத்துல இடம் கொடுத்தவர காலம் பூரா பொய்க்கோலத்துல ஏமாத்துறனேன்னு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. ஒரு உண்மைய சொல்லி உன் வாழ்க்கை அழிச்சுக்காதே. இந்த கல்யாணம் நடக்கட்டும். சத்தியனுடைய மனசு பக்குவமானதுக்கு அப்புறம் உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நானே அவங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை நீ அவங்ககிட்ட சொல்லாதம்மா. நீயும் என் மகனும் மனமுத்து வாழணுங்கிறதான் என் ஆசை. என்னம்மா சம்மதம்னு சொல்லுமா? கீதா, அவன் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரான், அதை வாங்கி அவன் மூஞ்சிலே விட்டு எறியணும். இந்த வீட்டுல யாரும் அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூடாது. மணமகனே மருமகனே வாவா, உன் வலது காலை முன்னே வச்சு வாவா,
என்ன தம்பி, மாப்பிள்ளையாக போறீங்க? பாட்டு வரையா? மணமகனே மருமகனே வா 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 வா. உங்களை சொன்னா கேக்குறியா? உங்களை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஏண்டி அறிவு கட்டவளை? உனக்கு ஆசி மோசம் பண்ணவ கல்யாணத்தை நீ முன்ன நடத்த போறியா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கா? ஆமா, சதி பத்தி நான் தான் ஏதேதோ தவறா கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் என்கிட்ட ஒரு நல்ல நண்பனா பழகுறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வேதனைப்படுறதுல என்னமா நியாயம் இருக்கு? நியாயம் தான் சமாதானம் சொல்லு. அந்த நம்பிக்கை திரும்ப கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து யாரும் போக கூடாது. உனக்கு வர பிடிக்கலன்னா வராதே. சத்தி கல்யாணத்துக்கு நான் போய்